வணக்கம். வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். 7415 எம்எல்டி குடிநீர் வழங்குவதாக முதலமைச்சர் தகவல். 50 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு வறட்சி நிலவுவதாகவும் பேச்சு. தண்ணீர் பிரச்சினைக்கு உரிய தீர்வு காணவில்லை, தமிழக அரசு மீது மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தலைவர் பதவியில் இருந்து விலகும் முடிவில் மாற்றமில்லை, ராகுல்காந்தி மீண்டும் திட்டவட்டம். நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு காட்சியளிக்கும் அத்திவரதர், ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம். உண்மைக்கு முரணான வாக்குறுதிகளை கூறி மக்களவைத் தேர்தலில் திமுக வெற்றி பெற்றதாக முதல்வர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை மீதான விவாதத்தை திமுக உறுப்பினர் உதயசூரியன் தொடக்கி வைத்து பேசினார். அப்போது மக்களவைத் தேர்தலில் திமுக பெற்ற வெற்றி குறித்து பேசினார். அவரது பேச்சுக்கு குறுக்கிட்டு பேசிய முதல்வர் பழனிசாமி, மக்களவைத் தேர்தலில் திமுக உண்மைக்கு புறம்பான வாக்குறுதிகளை அளித்ததாக கூறினார். முதல்வரின் பேச்சுக்கு நடுவே குறுக்கிட்ட எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் எந்த அடிப்படையில் உண்மைக்கு மாறான திட்டங்களை கூறினோம் என்று கேள்வி எழுப்பினார். இப்போது மட்டுமல்ல, விரைவில் நடைபெறவுள்ள தேர்தலிலும் வெற்றி பெற்று திமுக ஆட்சியை பிடிக்கும் என்றும் அவர் கூறினார். அப்போது குறுக்கிட்ட முதல்வர் பழனிசாமி, ஆர்கே நகர் தொகுதியில் திமுக டெபாசிட் இழந்ததாக குறிப்பிட்டார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டப்படும் என கர்நாடகாவில் ராகுல்காந்தி பேசியதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளீர்களா என முதல்வர் பழனிசாமி கேள்வி எழுப்பினார். சட்டப்பேரவையில் குடிநீர் பிரச்சினை தொடர்பாக முதல்வர் பழனிசாமி விளக்கம் அளித்தார். அப்போது பேசிய அவர், மழை பொய்த்து போனதால் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து போனதாக தெரிவித்தார். எனினும் தமிழக அரசு முடிந்த அளவிற்கு தண்ணீர் விநியோகித்து வருகிறது என்று கூறினார். தமிழகத்தில் தண்ணீர் பஞ்சம் இல்லை என்றும் தட்டுப்பாடு மட்டுமே இருப்பதாகவும் தெரிவித்தார். காவிரி பிரச்சினையில் கர்நாடகாவில் கூட்டணி ஆட்சி நடத்தும் காங்கிரஸ் தமிழகத்திற்கு தண்ணீர் பெற்றுத்தர அழுத்தம் கொடுத்ததா என்றும் எழுப்பினார். மேகதாது அணை கட்டப்படும், காவிரி மேலாண்மை ஆணையம் கலைக்கப்படும் என ராகுல்காந்தி கூறியதற்கு எதிர்ப்பு தெரிவித்தீர்களா என்றும் காங்கிரஸ் எம்எல்ஏக்களிடம் முதல்வர் வினவினார். காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் கர்நாடகத்தில் பொதுக்கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது, காங்கிரஸ் மத்தியிலே ஆட்சி அமைந்தவுடன் முதல் வேளையாக காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்டப்படும், இரண்டாவது காவிரி மேலாண்மை ஆணையம் கலைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். இப்போவே நமக்கு தண்ணி கிடைக்கல. கடந்த காலத்தில் சித்தராமையா முதலமைச்சராக இருக்கும்போது கடுமையான குடி பிரச்சனை வந்த பொழுது, 2 TBC தண்ணீர் விடுங்க, நமக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீர்லேருந்து திறந்து விடுங்கன்னு சொன்னோம், கோரிக்கை வச்சோம், கடிதம் எழுதினேன், நானே நேரடியாக உங்களை வந்து சந்திக்கணும்னு சொன்னேன். ஆனால் அதுக்கு எந்த பதிலுமே கிடைக்கல. ஆகவே அங்கே உங்களுடைய கட்சி சேர்ந்த கூட்டணி ஆட்சி தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே தயவுசெய்து இவ்வளவு பேசுகின்ற நீங்கள் அந்த தண்ணீரை திறந்து விட்டால் இங்கே மேட்டூர் அணையிலிருந்து வீராணத்திற்கு தண்ணீரை கொண்டு இங்கே நமக்கு தண்ணீரை எளிதாக வழங்கலாம். முன்னதாக தமிழக சட்டப்பேரவையில் வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை தொடர்பான மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெற்றது. கேள்வி நேரத்தின் போது தமிழகத்தில் நிலவும் தண்ணீர் தட்டுப்பாடு தொடர்பாக திமுக தரப்பில் கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. அப்போது பேசிய ஸ்டாலின், அனைத்து உறுப்பினர்களின் கருத்துக்களை கேட்கும் வகையில் ஒரு நாள் சிறப்பு விவாதம் நடத்த வேண்டும் என்று கூறினார். சென்னைக்கு குடிநீர் தரக்கூடிய பூண்டி, சோழவரம், ரெண்டில் செம்பரம்பாக்க ஏரிகள் வறண்டு கொண்டிருக்கின்றன. நிலத்தடி நீர் மட்டும் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் குறைந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. எனவே குடிநீர் பஞ்சத்தை போக்கிட உரிய நடவடிக்கை இந்த அரசு எடுத்துவிட வேண்டும் என்று இந்த அவையிலே நான் எதிர்க்கட்சித் தலைவர் என்ற முறையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே எடுத்து கூறியிருக்கிறேன். பேரவையில் திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய ஸ்டாலின், தமிழக அரசியல் கட்சிகள் குறித்தும் தமிழக மக்கள் குறித்தும் சமூக வலைதளத்தில் பதிவு செய்த புதுச்சேரி ஆளுநர் கிரண்பேடிக்கு கண்டனம் என்று தெரிவித்தார். மேலும் கவனஈர்ப்பு தீர்மானத்தை ஏற்காததை கண்டித்தும் திமுக சார்பில் வெளிநடப்பு செய்யப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். தண்ணீர் பிரச்சினை தீர்ப்பது குறித்து அரசின் பதில்கள் அறிக்கையாக மட்டுமே இருப்பதாகவும், செயல்பாட்டில் இல்லை என்றும் ஸ்டாலின் தெரிவித்தார். புதுவை மாநிலத்தினுடைய கவர்னருடைய கருத்து என்பது கண்டிக்கத்தக்கது. ஆகவே அது நாங்கள் எந்த காரணத்தை கொண்டும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதை கண்டிக்கக்கூடிய வகையிலே நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். புதுவை மாநிலத்தினுடைய கவர்னர் சொன்னதை உள்ளே உட்கார்ந்திருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை சார்ந்த
அமைச்சர்கள், ஆளுங்கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அதை மனப்பூர்வமாக அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை வெளிவந்திருக்கிறது. அறிவிப்பாக வருமே தவிர அது செயல்பாட்டுக்கு எதுவும் வராது. இந்த ஆட்சியில் 8 வருஷமாக பெரும் அறிவிப்புகள் தான் இருக்க தவிர அது செயல்பாட்டுக்கு. தமிழகத்தில் நிலவும் தண்ணீர் பஞ்சம் குறித்து மக்களுடைய கருத்தையே தாம் தெரிவித்ததாக புதுச்சேரி ஆளுநர் கிரண்பேடி விளக்கம் அளித்துள்ளார். சென்னை வறட்சியில் சிக்கி தவிப்பதற்கு காரணம் தவறான நிர்வாகம் என்பது போன்ற கடுமையான கருத்துக்களை சமூக வலைதளத்தில் கிரண்பேடி வெளியிட்டிருந்தார். இந்த கருத்து அரசியல் கட்சிகள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இதற்கு சட்டப்பேரவையில் கண்டனம் தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் திமுக எம்எல்ஏக்களுடன் வெளிநடப்பு செய்தார். இதனிடையே விளக்கம் அளித்துள்ள கிரண்பேடி தமிழக தண்ணீர் பிரச்சினை தொடர்பாக மக்களின் கருத்தையே தாம் பகிர்ந்ததாகவும் இது தமது தனிப்பட்ட கருத்து அல்ல என்றும் கூறியுள்ளார். இதனிடையே தமிழக மக்களை சமூக வலைதளங்களில் இழிவாக பேசிய புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி மன்னிப்பு கேட்க வலியுறுத்தி திமுக சார்பில் நாளை முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளர் சிவா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மலையேற்றத்திற்கு உரிய முறையில் விண்ணப்பித்தால் அனுமதி கிடைக்கும் என வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்துள்ளார். வனத்துறை மீதான மானிய கோரிக்கை விவாதத்திற்கு பதிலுரை வழங்கி பேசிய அவர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 2 கோடி ரூபாய் மதிப்பில் கடல் ஆமைகள் பாதுகாப்பு மையம் அமைக்கப்படும் என்று தெரிவித்தார். வண்டலூர் வன உயிரின பாதுகாப்பு நிறுவனத்தில் உலகத்தரம் வாய்ந்த வன உயிரின கல்வி மற்றும் விடுதி வசதி அமைக்கப்படும் என்று குறிப்பிட்டார். திண்டுக்கல் சிறுமலையில் 5 கோடி ரூபாய் மதிப்பில் பல்லுயிர் பூங்கா அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடல் ஆமைகள் பாதுகாப்பு மையம் அமைத்தல், கோயம்புத்தூரில் தொலை உணர்வு கருவிகள் மூலம் மனித யானை மோதல்களுக்கு தீர்வு, வண்டலூரில் அமைந்துள்ள உயர்நிலை வன உயிரின பாதுகாப்பு நிறுவனத்தில் உலகத்தரம் வாய்ந்த வன உயிரின கல்வி மற்றும் விடுதி வசதி ஏற்படுத்துதல். காங்கிரஸ் தலைவர் பதவியில் இருந்து விலகுவது என்ற தமது முடிவில் தெளிவாக இருப்பதாக ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். தற்போதைய சூழலில் ராகுல்காந்தி தலைவராக தொடர வேண்டும் என்று ராஜஸ்தான் முதலமைச்சர் அசோக் கெலாட் ட்விட்டரில் பதிவிட்டிருந்தார். ராகுல்காந்தியை சமாதானப்படுத்தும் முயற்சியில் காங்கிரசின் மூத்த தலைவர்கள் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் காங்கிரஸ் ஆளும் மாநில முதல்வர்களுடன் ராகுல்காந்தி ஆலோசனை நடத்தினார். தில்லியில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் ராஜஸ்தான் முதல்வர் அசோக் கெலாட், மத்திய பிரதேச முதல்வர் கமல்நாத், பஞ்சாப் முதல்வர் அமரிந்தர் சிங், சத்தீஸ்கர் முதல்வர் பூபேஷ் பாகெல் மற்றும் புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். காங்கிரஸ் தலைவராக ராகுல்காந்தி தொடர வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். ஆனால் தமது முடிவில் உறுதியாக இருப்பதாக அவர் தெரிவித்தார். மாநிலங்களவை தேர்தலில் திமுக சார்பில் தொமுச பொதுச்செயலர் மு சண்முகம், வழக்கறிஞர் பி வில்சன் ஆகியோர் போட்டியிடுவதாக திமுக அறிவித்துள்ளது. தமிழகத்தில் காலியாக உள்ள 6 மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. இதனையடுத்து மாநிலங்களவை தேர்தலில் திமுக சார்பில் தொமுச பொதுச்செயலர் சண்முகம், வழக்கறிஞர் வில்சன் ஆகியோர் போட்டியிடுவதாக திமுக அறிவித்துள்ளது. ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின்படி மதிமுகவிற்கு 1 இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மதிமுக சார்பில் வைகோ போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை மாநகர போக்குவரத்து ஊழியர்களின் வேலைநிறுத்தம் திரும்பப் பெறப்பட்டுள்ளது. தங்களது ஜூன் மாத ஊதியம் வழங்கப்படவில்லை என்று கூறி சென்னை மாநகர போக்குவரத்து ஊழியர்கள் இன்று காலை வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இதனால் சென்னை மாநகரில் 3500 பேருந்துகள் இயங்கவில்லை. இதனால் பள்ளி மாணவர்கள் முதல் பொதுமக்கள் வரை அனைத்து தரப்பினரும் அவதிக்குள்ளாகினர். போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநருடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பிறகு போராட்டத்தை போக்குவரத்து ஊழியர்கள் திரும்பப் பெற்றனர். இந்த நிலையில் போக்குவரத்து துறை அமைச்சர் MR விஜயபாஸ்கர் உறுதியளித்தபடி மாலைக்குள் தங்களது வங்கிக் கணக்கில் ஊதியம் செலுத்தப்பட்டுள்ளதாக போக்குவரத்து கழக ஊழியர்கள் தெரிவித்தனர். மும்பை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் வரும் 5ஆம் தேதி வரை மிக கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வரும் நிலையில் இன்று மிக கனமழை பெய்தது. இதனால் பல்கார், தானே, நவி மும்பை, ரத்னகிரி உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் வெள்ளமாக பெருக்கெடுத்தது. சாலைகளிலும் தண்டவாளங்களிலும் தண்ணீர் தேங்குவதால் ரயில்கள் தாமதமாக இயக்கப்பட்டு வருகின்றன. 15 ரயில்கள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் விமானங்களும் தாமதமாக இயக்கப்படுகின்றன. பல்வேறு பகுதிகளில் மின் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக சோலாப்பூர் பகுதியில் பெண் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க அரசு சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் அருள்மிகு வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் 40 ஆண்டுகளுக்கு பின்னர் பக்தர்களுக்கு அத்திவரதர் தரிசனம் அளித்து வருகிறார். அருள்மிகு காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் கடந்த வெள்ளிக்கிழமை
அனந்தசரஸ் குளத்தில் இருந்து எழுந்தருளிய அத்திவரதருக்கு கோவில் பட்டாச்சாரியர்கள் சிறப்பு பூஜை நடத்தினர். இன்று அதிகாலை அத்திவரதருக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு மக தீபாராதனை காண்பிக்கப்பட்டு வசந்த மண்டபத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார். தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், அமைச்சர்கள் சேவூர் ராமச்சந்திரன், கடம்பூர் ராஜு மற்றும் திரளான பக்தர்கள் அத்திவரதரை தரிசனம் செய்தனர். பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரை விடுதலை செய்யக்கோரிய வழக்கு, ஆளுநருக்கு நினைவூட்டல் கடிதம் அனுப்ப தமிழக அரசு முடிவு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. ஆணவ கொலைகளை தடுக்க மத்திய அரசு உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். மக்களவையில் பேசிய திருமாவளவன் அனைத்து மாநிலங்களிலும் ஆணவ கொலைகள் நடைபெற்று வருவதாக கூறினார். நாடு முழுவதும் ஆணவ கொலைகள் நடைபெறுவது தேசிய அவமானம் என்று குறிப்பிட்ட திருமாவளவன், ஆணவ கொலைகளை தடுக்க உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். இது ஒரு தேசிய அவமானம். ஹானர் கில்லிங் என்கிற ஆணவ கொலை நாடு முழுவதும் அவ்வப்போது நடந்து வருகிறது. ஒவ்வொருவரும் வேதனைப்படக்கூடிய, வெட்கப்படக்கூடிய வேண்டிய ஒரு குற்றச் செயல் ஆணவ கொலை என்பதாகும். அண்மையில் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே வர்ஷினி பிரியா என்கிற ஒரு இளம் பெண்ணையும், அவள் திருமணம் செய்து கொண்ட கனகராஜ் என்கிற இளைஞனையும் கொடூரமாக அவனது பெற்றோர் உடன் பிறந்தவர்கள் வெட்டி படுகொலை செய்திருக்கிறார்கள். சாதி கௌரவம் என்கிற வரட்டு கௌரவத்தின் அடிப்படையில் இந்த கொலை நடந்திருக்கிறது. இது நாள்தோறும் நாட்டில் நடந்து வருகிற ஒரு கொடூரமான குற்றச் செயல்களாகும். பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேர் விடுதலை விவகாரத்தில் ஆளுநருக்கு நினைவூட்டல் கடிதம் அனுப்ப உள்ளதாக தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் 28 ஆண்டுகளாக சிறையில் உள்ள தங்களை விடுவிக்க கோரி ராபர்ட் பயஸ், ஜெயக்குமார் ஆகியோர் தொடர்ந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. இதனை விசாரித்த நீதிபதிகள் சுந்தரேஷ், நிர்மல்குமார் ஆகியோர் அடங்கிய அமர்வு 7 பேரை விடுதலை செய்வதற்கு தாமதம் ஏன் என்று கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த அரசு வழக்கறிஞர் விடுதலை விவகாரம் தொடர்பாக ஆளுநருக்கு கடிதம் எழுத உள்ளதாக தெரிவித்தார். இதையடுத்து வழக்கு விசாரணையை வரும் 30ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். சென்னை அருகே காட்டாங்குளத்தூர் SRM பல்கலைக்கழகத்தில் அறிவியல் மற்றும் மானுடவியல் துறையில் நடப்பு கல்வியாண்டிற்கான புதிய மாணவர்கள் அறிமுக விழா நடைபெற்றது. SRM பல்கலைக்கழகத்தில் உள்ள டாக்டர் டி பி கணேசன் அரங்கத்தில் 2019ஆம் ஆண்டிற்கான புதிய மாணவர்கள் அறிமுக விழா நடைபெற்றது. இந்த விழாவை SRM அறிவியல் மற்றும் மானுடவியல் துறை இயக்குநரான டாக்டர் பாலசுப்ரமணியம் தொடக்கி வைத்தார். விழாவில் பதிவாளர் சேதுராமன், விளையாட்டுத்துறை இயக்குநர் டாக்டர் வைத்தியநாதன் மற்றும் மானுடவியல் துறை பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். இதில் பிரபல தொழில்நுட்ப நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி வேலன் சிதம்பரம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுடன் உரையாற்றினார். LPG டேங்கர் லாரிகள் வேலைநிறுத்தத்தை திரும்பப் பெறுவதாக லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். தென் மாநிலங்களில் 53 சமையல் எரிவாயு நிரப்பும் மையத்தில் டேங்கர் லாரிகளை அதன் உரிமையாளர்கள் பயன்படுத்தி வருகின்றனர். கடந்த ஆண்டு போடப்பட்ட புதிய ஒப்பந்தங்களின்படி 300 லாரிகளுக்கு மேல் வேலைவாய்ப்பு தரவில்லை என்று அவர்கள் கூறினர். இம்மாதம் 20ஆம் தேதிக்குள் 300 வாகனங்களுக்கு உடனடியாக வேலைவாய்ப்பு தர வேண்டும் என்று வலியுறுத்தி LPG கேஸ் டேங்கர் லாரி உரிமையாளர்கள் இன்று வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே இது தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி ஆதிகேசவலு தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. இதில் எண்ணெய் நிறுவனங்கள் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இது தொடர்பாக பேச்சு நடத்த மத்தியஸ்தர் நியமிக்கப்படுவார் என்று கூறினார். இதையடுத்து ஜம்மு காஷ்மீர் மாநில உயர்நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி பால் வசந்தகுமாரை மத்தியஸ்தராக நியமித்து 15 நாட்களுக்குள் அறிக்கை அளிக்க வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டார். இதனை லாரி உரிமையாளர்கள் தரப்பில் ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்ததை அடுத்து போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. இன்று மாண்புமிகு நீதியரசர் ஆதிகேசவலு அவர்கள் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. மேற்படி விசாரணையில் ஓய்வு பெற்ற
ஜம்மு காஷ்மீர் தலைமை நீதிபதி நீதியரசர் பால் வசந்தகுமார் அவர்களை நியமித்து 15 தினங்களுக்குள் உறுப்பினர்களின் குறைகளை கேட்டறிந்து அறிக்கை அளிக்க உத்தரவிட்டுள்ளார்கள். ஆகவே உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை ஏற்று எங்களுடைய வேலை நிறுத்தத்தை உடனடியாக திரும்ப பெற்றுக் கொள்கிறோம். ஜம்மு காஷ்மீர் தலைமை நீதிபதி நீதியரசர் பால் வசந்தகுமார் அவர்களை மத்தியஸ்தராக நியமித்து எங்களுடைய உறுப்பினர்களின் குறைகளை கேட்டறிந்து 15 தினங்களுக்குள் அறிக்கை அளிக்க உத்தரவிட்டுள்ளார்கள். அந்த உயர்நீதிமன்ற உத்தரவை ஏற்று நாங்கள் உடனடியாக எங்கள் வேலை நிறுத்தத்தை திரும்ப பெற்றுக் கொள்கிறோம். எக்காரணத்தை கொண்டும் பொதுமக்களுக்கோ இல்லை வேறு நெருக்கடி யாருக்காவது கொடுக்க வேண்டும் எண்ணத்திலே நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக்கை முன்னெடுக்கணும்னு எங்களுக்கு இல்லை. திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு பகுதியில் தண்ணீரின்றி கரும்பு பயிர்கள் காய்ந்து வருவதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். திருவண்ணாமலையில் 30 அதிகமான கிராமங்களில் 1500 ஏக்கர் பரப்பளவில் கரும்பு பயிரிடப்பட்டுள்ளது. சாத்தனூர் அணையின் நீரை நம்பி கரும்பு பயிரை நடவு செய்ததாகவும் ஆனால் சாத்தனூர் அணையில் இருந்து ஏரி பாசனத்திற்கும் குடிநீருக்கும் மட்டுமே தண்ணீர் திறக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனால் கரும்பு பயிர்கள் நீரின்றி வறண்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். நடவு செய்து 8 ஆன பயிரை வெட்டி எடுத்துச் செல்ல கள்ளக்குறிச்சி கூட்டுறவு சர்க்கரை ஆலையும் மறுப்பதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். கரும்பு வந்து கிணத்துல தண்ணியில சுத்தமா காஞ்சி போச்சு சார். காஞ்சதால நாங்க என்ன பண்ணோம், விவசாயிலாம் போய் மில்லுல அறிக்கை கொடுத்து அவங்கள கூட்டினு வந்து போட்டா பிடிச்சி மனு எழுதி கொடுத்தோம் சார். இது வரைக்கும் வந்து வார வாரம் வந்து இந்த திங்கிழமை அடுத்த திங்கிழமை இந்த திங்கிழமைன்றாங்க. மீண்டும் மீண்டும் நாங்கள் அவங்க சொல்கிற டைம் பூரா 60 நாளாக நடந்துட்டு இருக்கோம் சார். நாங்கள் கரும்பு வளர்த்துட்டு எங்களுக்கு 1 கூட வேணாம். இந்த லோனுக்கு வந்து நாங்கள் தான் கட்டணும். நீங்கள் இந்த கரும்பு அப்படியே விவசாயத்தை அழிஞ்சு போக வச்சிட்டா இதுக்கு வந்து எதுனா ஒரு முடிவு எடுக்கணும். அதிகாரிகளை போட்டால் உங்களுக்குன்னா நாங்கள் என்ன பதில் சொல்லலாமா? வரும்போது தான் வரும், நாங்கள் ஆர்டர் வாங்கி தருவோம். நீங்கள் கரும்பு எட்டக்கூடாது. 60 நாளாக நாங்கள் கரும்பு தண்ணி பாய்ச்சி மழை வரும்னு பார்த்தேன். மெதுவில் சிசிஓவுக்கு ஏடிஓவுக்கு எஸ்ஓ ஃபீல்டு மேன் முதல்ல தான் இங்கே வந்து மிரட்டுறாங்க. இதோ இன்றைக்கி வந்துச்சு நாளைக்கு வந்துச்சுன்னு மிரட்டுறாங்க. கரும்பு வெட்டி அனுப்பணும், இல்லைனா இது கரும்பு வெட்டி எடுக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சபட்சம் 60 நேரத்துக்குள்ளே ஆகும். இது எங்களை வெட்டி போகிறதுக்கு இது வருது. பயிர் வச்சதுக்கு நாங்கள் தான் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே நடைபெற்ற பைக் ரேஸில் 100 அதிகமான வீரர்கள் கலந்து கொண்டனர். உடுமலை அருகே கண்ணாடிபுதூரில் உள்ள ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் 5 பிரிவுகளாக பைக் ரேஸ் போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் தமிழகம் மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா போன்ற வெளி மாநிலங்களைச் சேர்ந்த 100 அதிகமான வீரர்கள் கலந்து கொண்டனர். போட்டி தொடங்கியதும் வீரர்கள் பல்வேறு கோணங்களில் வேகமாக பைக்கை ஓட்டிச் சென்றது பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தது. போட்டியில் வெற்றி பெறும் வீரர்களுக்கு ஒவ்வொரு பிரிவிலும் 15,000 ரூபாய் ரொக்கமும் கோப்பையும் வழங்கப்பட்டன. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் 5 கோடி ரூபாய் மதிப்பில் சண்முக நதி பாலத்தை ஜாக்கி வைத்து உயர்த்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. பழனியில் இருந்து கோவை செல்லும் பிரதான சாலையில் உள்ள சண்முக நதி பாலம் 43 மக்கள் பயன்பாட்டில் இருந்து வருகிறது. இதனிடையே ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட இந்த பாலத்தின் தூண்களுக்கு இடையில் உள்ள பேரிங் தேய்மானம் அடைந்ததால் 5 கோடி ரூபாய் மதிப்பில் அதனை மாற்றும் பணிகள் நடைபெற்றது. ஜாக்கியின் உதவியுடன் பாலத்தை உயர்த்தி ஒவ்வொரு தூண்களிலும் 600 டன் எடையை தாங்கும் திறன் கொண்ட பேரிங் பொருத்தப்பட்டது. குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கடலூர் மாவட்டம் கீரப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு பெண்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏரி குளங்களை தூர்வார வேண்டும், வெள்ளாற்றில் தடுப்பணை கட்டி கடல் நீர் உட்புகுவதை தடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட ஆரம்ப கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. இதில் 50 அதிகமான பெண்கள் கலந்து கொண்டனர். சேலத்தில் வாழ வழியின்றி சாலையோரம் தவிக்கும் ஆதரவற்றவர்களுக்கு சிகை நீக்கி குளிப்பாட்டி புத்தாடை வழங்கி புதுவாழ்வு அளிக்கும் சேலத்து இளைஞர்கள் குறித்த செய்தி தொகுப்பு இன்றைய வேந்தர் செய்தியில். வாழும் போது யாருக்காவது பயன்படும் வகையில் வாழ வேண்டும், சாகும் போதும் பிறரால் நாம் போற்றப்பட வேண்டும், அதுதான் வாழ்க்கையின் சாராம்சம் என்பது பெரியோர் வாழ்க்கை. இத்தகைய ரகசியத்தை புரிந்து கொண்ட சேலத்து இளைஞர்கள் சிலர் அரிய பல சாதனைகளை படைத்து வருகின்றனர். பெற்ற பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்கள், ஆதரவற்ற அனாதைகள், தெருவோர வாசிகள் இவர்களுக்கு எல்லாம் தற்போது வாழும் கடவுள்கள் இந்த இளைஞர்கள்தான். சேலம் பொன்னம்மாப்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் சேலம் இளைஞர்கள் குழு சேவகன் என்ற இந்த குழுவில் 70 இளைஞர்கள் தங்களின் பணிகளுக்கு இடையில் கிடைக்கும் நேரத்தை பயன்படுத்தி பல்வேறு அரிய சேவைகளில் ஈடுபட்டு வருகின்றனர்.
இந்த அனுபவம் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஆதரவற்றவர்கள் வந்து உணவளிக்கிறது, அவங்கள வந்து பராமரிக்கிறது, அப்புறமா வந்து அவங்களுக்கு சாலையோர உணவு கொடுக்கறது, 100,000 மரக்கன்றுங்கிறது எங்களுடைய இலக்கு. அப்புறம் வந்து அரசு பள்ளியை பராமரிக்கிறது, அப்புறம் மரங்களில் இருக்கிற ஆணிகளை அகற்றி மரங்களை காப்பாற்றுறது, மரக்கன்று உருவாக்குறது, மரக்கன்று வீடு நாங்களே மரக்கன்று வாங்கினு ஒன்று வச்சுருக்கோம், அது மூலிமா மரக்கன்று உருவாக்குறது, அப்புறம் நெகிழியை பாதுகாக்கிறதுக்காக இந்த துணிப்பைகளை வந்து இலவசமாக கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இது மாதிரி ஒரு 10 திட்டங்கள் எங்களுக்கு கூட நாங்கள் வகுத்துக்கிறோம். அதன்படி வந்து சேலம் மட்டும் துவங்கி செஞ்சுட்டு இருந்த பணிகள் வந்து இப்போது தமிழகம் முழுக்க வந்து நாங்கள் விரிவாக செஞ்சுக்கிறோம். பசியில்லா தமிழ்நாடு, நீர்நிலைகள் பாதுகாப்பு, பிளாஸ்டிக் இல்லா தமிழ்நாடு, மரக்கன்றுகள் நடும் திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்களை வகுத்து அதனை படிப்படியாக செய்து வரும் இந்த சேலத்து இளைஞர்கள் மக்களின் பாராட்டை பெற்று வருகின்றனர். குறிப்பாக தெருவோரும் ஆதரவற்று பசி பட்டினியுடன் சாலையில் கையேந்தும் நிலையில் உள்ளவர்களை அரவணைப்போடு உறவினர்கள் போல் அணுகும் இந்த இளைஞர்கள் அவர்களுக்கு சவரம் செய்து சிகை நீக்கி குளிப்பாட்டி புத்தாடை அணிவிக்கின்றனர். தொடர்ந்து பசி தீர உணவு வழங்கி அவர்களை மீண்டும் மனிதனாக்கும் செயலில் ஈடுபடுகின்றனர். அதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு தொடர்ந்து தினம்தோறும் மதிய உணவுகள் வழங்கி அன்றாட பசியை தீர்த்து வருகின்றனர். இளைஞர்கள் இந்த சேவை ஆதரவற்றர்களிடையே புது நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. சாப்பாடு தராங்க, சாப்பாடு கிப்பாடு இல்லை, கட்டிக்கும் பண்ணிடுறாங்க, சேவிங் பண்ணிடுறாங்க, சாப்பாடு தராங்க. இது மட்டுமல்லாமல் தொடர்ந்து அதிகரித்து வரும் பருவநிலை மாற்றத்தை கருத்தில் கொண்டு சாலை ஓரங்களில் நிழல் தரும் மரக்கன்றுகளை நட்டு அவற்றுக்கும் தினம்தோறும் தங்களது சொந்த செலவில் தண்ணீர் ஊற்றி பராமரித்து வருகின்றனர். 100,000 மரக்கன்றுகளையாவது நட்டுவிட வேண்டும் என்பது இவர்களின் இலக்காக உள்ளது. அது மட்டுமல்ல, மிகவும் பழுதடைந்த அங்கன்வாடி மையங்களை சீரமைத்து சுற்றுச்சுவர் கட்டி தனியார் பள்ளிகளுக்கு இணையாக குழந்தைகள் விளையாடக்கூடிய அனைத்து பொருட்களையும் வாங்கி கொடுத்து மாற்றியமைத்துள்ளனர். இதுபோன்ற எண்ணற்ற சேவைகளை செய்து வரும் இவர்களுக்கு பொதுமக்களின் பாராட்டு குவிந்து வருகிறது. டெய்லும் ஆதரவற்றவர்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க மேலே புழு பூச்சி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப நின்றும். இவங்களுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். என்ன செய்ய முடியும்னு பார்த்தா இவங்களுக்கு குளிப்பாட்டி புது ட்ரெஸ் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு திட்டமிட்டோம். அதே மாதிரி 3 மாதங்களுக்கு ஒரு வாட்டியாக அவங்களுக்கு வந்து குளிப்பாட்டி முடித்திருத்தம் செஞ்சு புது ட்ரெஸ் கொடுத்தோம். புது ட்ரெஸ் கொடுத்து அவங்க வந்து இப்போ ஓரளவுக்கு எல்லோரும் ரெக்கவர் ஆகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும் போது ஆதரவு ஓட்டுற ஒருத்தரை வந்து அவங்க இவரை வந்து எங்கள் அப்பான்னு சொல்லி வந்து ஒரு இவங்க வந்து கூட்டு போயிருக்காங்க, கூட்டு போய் இது பண்ணியிருக்காங்க. 4 பேர்த்த வந்து முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் சேர்த்திருக்கோம். தங்கள் சொந்த குடும்பத்திலேயே வயோதிக நிலையில் இருப்பவர்களுக்கு அடிப்படை தேவைகளை செய்ய தயங்குபவர்கள் மத்தியில் யார் என்றே தெரியாமல் ஆதரவற்ற நிலையில் முகம் சுளிக்கும் வகையில் சாலையோரத்தில் ஆடையின்றி கிடக்கும் இவர்களை போன்றவர்களுக்கு உதவ முன்வரும் சேலத்து இளைஞர்கள் பாராட்டப்பட வேண்டியவர்கள் மட்டுமல்ல, போற்றப்பட வேண்டியவர்கள். வேந்தர் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து செய்தியாளர் நடராஜன். உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் லீக் போட்டி, மேற்கிந்திய தீவுகள் அணி வெற்றி பெற 339 ரன்கள் இலக்கு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் இலங்கை அணி 339 ரன்களை இலக்காக நிர்ணயித்துள்ளது. இங்கிலாந்து நாட்டின் செஸ்டர் சீரீஸ் பகுதியில் நடைபெற்று வரும் 39வது லீக் போட்டியில் முதலில் டாஸ் வென்ற மேற்கிந்திய தீவுகள் அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. இதனைத் தொடர்ந்து பேட்டிங்கை தேர்வு செய்த இலங்கை அணி நிதான ஆட்டத்தை துவங்கியது. முதலில் களமிறங்கிய கருணாரத்னே 32 ரன்களிலும் மேத்யூஸ் 26 ரன்களிலும் ஆட்டமிழந்தனர். எனினும் 3வதாக களமிறங்கிய பெர்னாண்டோ நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்தி 103 பந்துகளில் சதம் உலாசினார். இதையடுத்து அதிரடியாக ஆடிய இலங்கை அணி 50 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 338 ரன்களை குவித்தது. இனி வானிலை செய்திகள்.
வெப்பச்சலனம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 2 நாட்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களிலும் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை காரணமாக தேனி, திண்டுக்கல், கோவை ஆகிய மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது. அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் தோவாலாவில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 7415 MLT குடிநீர் வழங்குவதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர் பழனிசாமி 50 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு வறட்சி நிலவுவதாகவும் கூறியுள்ளார். தண்ணீர் பிரச்சினைக்கு உரிய தீர்வு காணவில்லை என தமிழக அரசு மீது மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். காங்கிரஸ் தலைவர் பதவியில் இருந்து விலகும் முடிவில் மாற்றமில்லை என ராகுல்காந்தி மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். 40 ஆண்டுகளுக்கு பிறகு காட்சியளிக்கும் அத்திவரதரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு வேந்தரின் டாப் 50 சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸில் சந்திப்போம். வணக்கம்.